கிறிஸ்துக்கள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவரும் உலக ரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நேயற்ற நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த அக்டோபர் மாதம் 11 மங்கள வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்களை நேரடியாக சந்திக்கிறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் திருமண நாள் மற்றும் பிறந்த நாளை நினைவுகூறுகிற பிள்ளைகள் அப்படியே ஒரு நிமிஷம் வளர்ந்தால் படியிடுங்க. ஆண்டவரே இந்த பிள்ளைகளை நினைத்தரணும். இவர்களுக்கு வேண்டியபடி எல்லாம் செய்யும் இயேசுவின் மூலப்பிதாவே. சரி, இன்னைக்கு நமக்கு ஆண்டவர் என்ன மங்கள வார்த்தை வச்சிருக்காரு? யோவேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2:21. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நம்ம ஆண்டவர் சின்ன சின்ன காரியங்களை செய்கிறவர் அல்ல, பெரிய காரியங்களை செய்கிறவர். இன்னைக்கு சின்ன காரியத்தை நினச்சி டிப்ரெஷனுக்குள்ளால் போயிட்டு இருக்கீங்க நீங்கள். ஆனால் பெரிய காரியங்களை எல்லாம் கோட்டை விட்டுறோம். சின்ன காரியங்களில் நீங்கள் ஓவராக திங்க் பண்ணி டிப்ரெஷனில் போயிட்டீங்கன்னா ஆண்டவர் கொடுக்க போகிற பெரிய காரியங்களெல்லாம் நம்ம கோட்டை விட்டுருவோம். அதனால் இன்றைக்கி ஆண்டவர் சார், பயப்படாத, நீ பயப்படுறபடியெல்லாம் ஒன்றும் நடக்காது. அப்படி ஆகிடுமோ, இப்படி ஆகிடுமோ, இதானா என்ன பண்ணுறது, இதானா என்ன பண்ணுறது, மெடிக்கல் டெஸ்ட்டு கொடுத்துட்டு வந்தேன், ரிப்போர்ட்டு எப்படி இருக்குமோ, உடம்புல இந்த சின்ன கட்டி இருக்குது, இது அந்த கட்டியாக இருக்குமோ, இந்த கட்டியாக இருக்கும். பயப்படாது, ஆண்டவருக்கு தெரியாமல் ஒன்றும் நடக்காது. தைரியப்படுத்துகிறார் காலையில், பயப்படாது. நிறைய பேர் ஒன்று பயங்காட்டி வச்சுருக்காங்க. டாக்டர் ஒன்று பயங்காட்டி இருக்கலாம், அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாம் ஒன்று பயங்காட்டி வச்சுருக்கலாம். ஆண்டவர் சார், பயப்படாத, சிங்கத்தை போல் தைரியமாக, நீ ஏன் பிள்ளை, எதுக்கும் பயப்படாது, எனக்கு தெரியாமல் உனக்கு ஒன்றும் நடக்காது. ஆமேன்னு சொல்லி பார்க்கலாம். ஆமேன்னு சொல்லுங்கள். ஆமேன் ஆண்டவரே, நான் ஏற்றுக்கொள்கிற ஆண்டவரே. ஆண்டவர் உங்களுக்கு முன்னால் போகிறார். பயந்து பயந்து கோழைத்தனத்தில் விழுந்து வெற்றியை எல்லாத்தையும் பறி கொடுத்துட்ருக்கீங்க. பயந்து பயந்து கோழைத்தனத்தில் விழுந்து இருட்டறையில் கிடந்து டிப்ரெஷனில் போய் ஆன்சைட்டியில் போய் நீயும் குழம்பி எல்லாரையும் குழப்பிடுறேன். ஐ கம் அவுட் ஃப்ரம் தட். அதுலேருந்து நீ வெளியே வா. ஆண்டவர் உனக்கு இன்றைக்கி பெரிய காரியங்களை செய்ய போகிறோம். என்ன நடந்தாலும் ஸ்தோத்திரன்னு சொல்லு. ஆண்டவர் பெரிய திட்டங்களை உன் மேலே வச்சுருக்கிறேன். சின்ன திட்டங்கள் அல்ல. நீ நினைக்கிறதை விட, விரும்புகிறதை விட, கேட்குறதை விட மிகவும் அதிகமாய் கிரியை செய்கிற ஆண்டவர் இன்னைக்கு உன் குடும்பத்தில், உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் மிகவும் அதிகமாய் கிரியை செய்ய விரும்புகிறார். ஆமேன்னு சொல்லிக்கிட்டே இருங்க. ஆமேன் ஆண்டவர், நான் ஏற்றுக்கொள்ளுகிற ஆண்டவர், தலையில் கை வச்சு ஆமேன் ஆண்டவர். ஆண்டவர் அப்படியே செய்வார். ஆண்டவர் செய்வார். ஆண்டவர் பாரபட்சம் இல்லாத ஆண்டவர். எவரையும் மேன்மைப்படுத்தவும் உயர்த்தவும் ஆண்டவருடைய கரத்தாலே ஆகும். அந்த கரம் தான் இன்றைக்கு உனக்கு நேராக நீட்டப்பட்டிருக்கிறது. அந்த கரம் தான் இன்றைக்கு உன்னை தூக்கி விட போகிறது. அதனால் மகிழ்ந்து களி கூறு. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வான். அது எல்லாருடைய கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். ஒரு சாட்சியை நான் சொல்ல விரும்புகிறேன். ராஜன் ஃப்ரம் யூஎஸ்ஏ, அமெரிக்க தேசத்தில் இருந்தார். சொல்கிறாரு, நான் அமெரிக்க தேசத்திலே குடியிருக்கிறேன். எனக்கு தொண்டை பகுதியில் பயங்கரமான வலியும் வேதனையாகவும் சரியாக சாப்பிட முடியாமலும் பேச முடியாமலும் இருந்தது. மருத்துவமனைக்கு சென்றேன். மருத்துவர் பரிசோதனை செய்து பார்த்துட்டு இவனுக்கு கேன்சர் 4 சொல்லிட்டார். அதனால் உயிர் பிழைக்கிறது கஷ்டம் என்று சொல்லிவிட்டார்கள். அது மட்டும் இல்லை, மிகவும் கடுமையான ட்ரீட்மெண்ட் அளிக்கப்பட்டதால் பேச முடியலை, எதையும் சாப்பிட முடியலை, மரணத்தின் விளிம்பிலே நான் இருந்தேன். அப்பொழுது என்னுடைய மனைவியினுடைய சகோதரி அவர்கள் கோயம்புத்தூர் ஜப மையத்திற்கு சகோதரர் ஸ்டீஃபன் அவர்கள் வந்திருக்கிறதை கேள்விப்பட்டு சகோதரரை சந்தித்து தொலைபேசி வழியாக எனக்கு ஜபித்தார்கள். இந்த ஜபம் வரும்பொழுது யுஎஸ்ஏ நேரப்படி 2:30. சகோதரர் அவர்கள் கண்ணீரோடும் மனதுருக்கத்தோடும் எனக்காக ஜபித்து மங்கள வார்த்தை சொன்னார்கள். அடுத்த நிமிஷத்திலிருந்து நான் பேச ஆரம்பித்தேன், சாப்பிட ஆரம்பித்தேன். இப்பொழுது மருத்துவர்கள் எனக்கு செக் பண்ணிவிட்டு உனக்கு கேன்சருக்கான ஒரு அறிகுறியும் இல்லைன்னு சொல்லி என்னை விடுவித்து வீட்டுக்கு அனுப்பியிருக்காங்க. நான் பரிபூர்ண சுகத்தோடு இருக்கிறேன். என் ஆண்டவர் எவ்வளவு நல்லவர். அதான் பெரிய காரியம். புசாசு பெருசாக நீ செத்துருவேன்னு சொல்லிட்டான், டாக்டர் செத்துருவேன்னு சொல்லிட்டாங்க, 4 கேன்சருன்ட்டாங்க. 4 கேன்சரோ எந்த ஸ்டேஜோ ஆண்டவர் ஸ்டேஜுக்கெல்லாம் அப்பாற்பட்டு அற்புதம் செய்கிறேன். செத்து அடக்கம் பண்ணி 4 பிறகு உயிர் கொடுத்த ஆண்டவருக்கு இதெல்லாம் ஒரு மேட்டரா? பயப்படாதீங்க, உறுதியாக பிடிச்சிங்க. உங்களுக்காக இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வரும்பொழுது உங்களுக்காக ஜபிக்கிறதற்கு நாங்கள் இருக்கிறோம். எங்களுடைய ஜப மையங்கள் இருக்கிற நீங்கள் வந்து ஜபம் பண்ணுங்க. மங்கள வார்த்தை ஆண்டவர் கொடுப்பார். அந்த வார்த்தை மனு உருவாகும். நீங்களும் நல்லா ஜபிக்கணும். அதுக்காக நீங்கள் ஜபிக்காமல் இருக்கக்கூடாது. நாங்கள் உங்களுக்கு ஜப உதவி தான் செய்வோம். நீங்கள் ஜபிக்கணும். விசுவாசத்தில் சோர்ந்து போகாதீங்க. ஒவ்வொரு நாளும் மங்கள வார்த்தை அதுக்காகவே, உங்களுடைய விசுவாசத்தை தூண்டுவதற்காகவே, விழுந்து போன அந்த விசுவாசத்தை தூக்கி நிறுத்துறதுக்கு தான்
மங்கள வார்த்தை ஆண்டவர் கொடுக்கிறார். ஜெபிக்கலாமா? அன்பான ஆண்டவரே, மக்கள் பெரிய காரியங்களை என் பிள்ளைகள் எதிர்பார்க்கிறார்கள். பெரிய காரியங்களை செய், எல்லா பயத்தின் ஆவியை அப்புறப்படுத்தி தைரியத்தின் ஆவியினால் நிரப்பும். மகிழ்ச்சிகரமான நல்ல காரியங்கள் குடும்பத்தில் நடக்கட்டும். இவர்கள் பயந்து கொண்டிருந்த எல்லா வியாதிகளும் இன்றைக்கே குணமாகட்டும். எனக்கு என்னென்ன செய்தார்னு என்னை பட்டியல் போட்டு சொல்ல கர்த்தர் உதவி செய்யும். இயேசுவின் மூலம் பிதாவே.